வந்தோம் வந்தோம். ஐயா மாரே ஆத்தா மாரே வணக்கம், உங்க ஆசி கிடைக்க வேணும் எனக்கும். ஐயா மாரே ஆத்தா மாரே வணக்கம், உங்க ஆசி கிடைக்க வேணும் எனக்கும். அண்ணே மாரே தம்பி மாரே வணக்கம், உங்க தைமரம் தகுத்து நல்லா நடக்க. ஏன் ஐயா மாரே உங்க சொத்துல பங்கு இருக்கு எனக்கு. நன்றி நன்றி, கை தட்டின நல்ல இதயத்துக்கெல்லாம் நன்றி. அண்ணா இடம் இருக்கா இல்லையா? இடம் இல்லாட்டா கூட நான் பாடு கொசு கத்தியை பொருதி வைக்கிறேன். கண்ணாடியை கலட்டணும். 35 ரூபாய்க்கு வாங்கினது ஒரு மசுரும் தெரியல. ஆ வலிச்சுன்னு தெரியுதாடா. எக்க வைனே, நீ நல்லா மயிச்சிட்டு போட்டேன்னா காலையில் பொம்பளை பிள்ளை நம்பர் கொடுத்துட்டு போவேன். ரெண்டாவது நம்ம புலங்கிக்கியா என்னத்தை கொண்டு போகிற? அல்ல அன்னை தந்தை தான் வணங்கி வைரி வையா அருமை சபையோர் வணங்கி அருமை இந்த சபை வணங்கி வைரி வைய கிராமத்தில் கட்டழகி நமக்கு வீரமொழியாண்டவர் குடியிருக்காரு அழகி அழகி நமக்கு வீரமொழியாண்டவர் குடியிருக்காரு குங்கும பொட்டழகி அருள்வாக்கு சொல்லி வச்சா வைரி வையல் வையல் முனியாண்டி ஏழ மக்கள் வர வச்சா நம்ம ஏழ மக்களை துடிப்புடன் வர வச்சா தரிசனமும் கிடைச்சது கட்டண கட்டழகி நமக்கு வயிறு வய கிராம மடியம் குங்கும பொட்டழகி அருமை சபையோர் வணங்கி அருள்வாக்கு சொல்லி வச்சா 18 படி கருப்பு அருள்வாக்கு சொல்லி வச்சா கருப்பு ஏழ மக்கள் வாழ வச்சா இந்த ஏழ மக்கள் வாழ வச்சா வாழ வச்சா அருளாக்கு சொல்லி வச்சா இந்த ஏழ மக்கள் வாழ வச்சா இந்த ஏழ மக்கள் வாழ வச்சா தரிசனம் கிடைச்சது ஏன் கட்டண கட்டழகி கிடைச்சது ஏன் கட்டண கட்டழகி தரிசனம் கிடைச்சது ஏன் கட்டண கட்டழகி நமக்கு வயிறு வய கிராம மடியம் குங்கும பொட்டழகி நமக்கு வயிறு வய கிராம மடியம் குங்கும பொட்டழகி நமக்கு வயிறு வய கிராம மடி குங்கும பொட்டழகி சரட்டு வண்டி ஊட்டி சங்கமணி மாடு ஊட்டி முனியாண்டிக்கு வளர்த்த அந்த காரி மாட ரெண்டு ஊட்டி சாயங்காலம் போற வண்டியா மாமா சாயங்காலம் போற வண்டியா மாமா வயிற முனியாண்டி வாசலுக்கு எழுத மாமா நம்ம முனியாண்டி வாசலுக்கு எழுத மாமா மலை நல்ல மதிக்க நேரம் நாங்க வயிறு வைய சாமிகள்
சாமிகளை கும்பிடுங்கானா, சாமிகளை கும்பிடுங்கானா, சாமிகளை கும்பிடணும், சாமிகளை கும்பிடணும். கெட்டவரம் தந்துருவாய் சாமி, கெட்டவரம் தந்துருவாய் சாமி, நம்ம கும்பிடணும் ஒருத்தருமே குலசாமிடா. அண்ணன் அந்த தான் நங்கி நாடகத்தை பார்க்காத மாமா, வள்ளி திருமணம் அதை விட்ட வேற நாடகமே இல்லையாடா. வள்ளி திருமணம் நாடகத்தை பார்க்காத்தானே எழல மாமா, எழலோ எழலோ எழல மாமா, எழலோ எல்லாம் எழலோ எழல மாமா, எழலோ. சாமியை பற்றி பாடும்போதே அருள் உள்ள இருக்கீங்க. ஏன்னா நாங்கள் பரம்பரை கோடாங்கி இந்த வயிறுவை கிராமத்தில் தெய்வம் எப்படி இருக்குது, எந்த திசையில் இருக்குது, வீரம் குறையாமல் இருக்கா மேடலின்றே கண்டுபிடிச்சிருவோம். உண்மையிலேயே தெய்வத்துக்கும் வீரம் குறையலை, இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கும் வீரம் குறையலை என்பதை கைதேன் தட்டிய பத்து பைசா ஒரு வய நாட்டிலேயே. ஏன்னா கிட்டத்தட்ட 450 கிலோமீட்டர் தாண்டி வந்திருக்கேன். என்னை பற்றி தெரிஞ்சாலும் ஊரம் கை தூக்குங்க. இப்போ இந்த தொகுதியில் என்ன எம்எல்ஏ இங்கே நின்றுலாம் போலையே, அரசியலை வேண்டாம். கடைசி வரைக்கும் ஏழையாக இருந்து எம்கேஆர் ஏழைக்காகவே சேவை செய்வேன் என்பதை. இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் கிடையாது, கிடையாதுல்ல சீப்பையா இருக்கு. அந்த 5வது நம்பர் ரூமுக்கு வா, அப்புறம் மேலே. இந்த ஜிபே யார் யார் வச்சுருக்கன்றது வசதியே இல்லை. பிச்சைக்காரன் முதற்கொண்டு தட்டுக்கு முன்னாடி வச்சுருக்கேன், அவன் சம்பாதிக்கிறது. உலகத்தில் பிச்சை எடுப்பது அது ஒரு தொழில் தான். பிச்சை எடுத்தேன் பூரா கோடீச்சரன் ஆகிட்டேன், பிச்சை ஓட்டையன் பூரா ஏழை ஆகிட்டேன். அதே ஒன்று பேரன்பு கொண்டே என் உயிரில் மேலானே பாசத்தை நெஞ்சில் சுமந்து இந்த வயிறுவயில் கிராமத்தில் நடைபெற்ற மாட்டு வண்டி பந்தயம், குதிரை வண்டி பந்தயெல்லாம் பார்த்துவிட்டு நல்ல நாடக கலைஞர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை எடுத்து சென்று குழந்தைகளுக்கு சொல்லி வளர்ப்போம் என்று வந்திருக்கும் என் உறவுகளே. நாடகம் பார்க்கும்போது இவங்க பேசுகிற பேச்சு நமக்கு எரிச்ச மசுரா இருக்குமே என்று சொல்லி பாதி கட்டிங்கை சாப்பிட்டு விட்டு மீதி கட்டிங்கை கிழிஞ்ச ஓட்டப்பயில் வைத்து 1 மணிக்கு மேலே கப்பு கிடைக்கல என்று சொல்லி தண்ணி கேனை அறுத்து கக்கூசில் இருக்கிற தண்ணியை பிடிச்சி குடிக்கக்கூடிய உறவுகளே, சரக்கு அதிகமாக சொல்கிறாங்களேன்னு என்று சொல்லி கணேஜி போயிலையை கவட்டுக்குள்ளே வச்சு நசுக்கி போடக்கூடிய உறவுகளே, பீடியை பற்ற வச்சுட்டு அடுத்தவன் தொட தெரியாமல் அமர்த்தி மடக்குன்னு பாஞ்சு ஓ ஊரா ஏ ஊரான்னு அடித்து பார்ப்போம்ன்ட்டு சண்டை இழுத்து விடும் உறவுகளே, பாய் கொண்டு வரலையே எவ வாயில் உட்காரன்னு தெரியாமல் அடுத்த பொம்பளை பாயை உட்காந்துக்கிட்டு அந்த பொம்பளை சுருட்ட முடியாமல் உள்ளே அக்னி சட்டி வளர்த்து இந்த சக்காலத்தி மகளை என்ன மயத்துக்கு என் பாயில் உட்கார்ந்தாள்கள், நல்ல தெய்வமுன்னு அதை கேட்டுக்கொடு என்று நேர்த்திக்கடை நடத்தக்கூடிய தாய்மார்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் எது எப்படி போனாலும் அவன் எத்தனை தீய வழக்கம் செய்தாலும் உலகத்திலே என் தமிழன் பாசத்துக்கு எவனும் அடித்து கொள்ள முடியாது. அன்பு உறவுக்கெல்லாம் அடியன் எம்கேஆரின் பணிவான இரவு வணக்கம். இந்த வைரவை கிராமத்துக்கெல்லாம் நான் வந்ததில்லை, பக்கத்தில் இருக்குது என் அன்பு வாத்தியார் மேலப்பட்டு கேபிஏ காளிமுத்து ஊர். உண்மையிலே ரொம்ப சந்தோஷம், அவர் தான் சொல்லும்போது நம்ம ஊர் இங்கே இருக்குன்னு எனக்கு தெரியும். என் டிரைவர் ஏற்கனவே டிராக்டர் ஓட்டினவன், அறந்தாங்கில 5 ரவுண்டு அடித்து மறுபடியும் காரைக்குடி ரோட்டில் ஓறாங்க இவங்க. என்றைக்காவது நான் அசந்து படுத்தினா ராமேஸ்வரம் கொண்டு வருவாங்க, தீர்த்தத்தில் தீர்த்தாடிட்டு போவோம் வாத்தியாரேன்று. ஏன்னா இந்த உலகத்திலே உன்னதமான கலையை வளர்த்து கொண்டிருப்பது யாருன்னா தமிழன் தான். தமிழன் தமிழ்நாட்டில் உள்ள கலையும் கலாச்சாரத்தையும் வளர்க்க நீங்கள்லாம் உதவி செய்யணும். இன்றைக்கி பாரு கேரளாவிலேருந்து வரேன், சண்டை மேளம் நம்மளை கொண்டுருவேன்,
சண்டை மேளத்துக்குள்ளே பவுடரை போட்டு அடிக்கிறேன், கிட்டு முட்டை அவன் மசிதை பார்த்தா ஒரு பக்கம் சிறச்சிருக்கியா, ஒரு பக்கம் மசிதை இருக்குது, பொம்பளை ஊரம் அப்படியே வர்றா, கேதம் கேட்குற மாதிரி வெள்ளை சேலையோட அந்த கலைக்கு நீ முத்துவத்துவம் கொடுக்குற. இதில் என்ன தெரியுமா, எத்தனை மாநிலத்திலிருந்து வரலாம், எத்தனை நாட்டிலிருந்து வந்தாலும் நீ வாழடா, எங்களையும் வாழ விடுடா என்று சொல்லக்கூடிய ஒரே குணம் இந்த தமிழை நந்தன். இந்த கைதட்டு நாள் கூட தண்ணி சாப்பிடல, நான் கண்டுபிடிச்சிருப்பு. ஏன்னா சில பேர் என்ன நாடகம்னே தெரியாமல் வந்திருப்பேன், என்னமோ வெள்ளையங்களையுமா ஒருத்தர் நிற்கிறேன், அங்கிட்டு நாலு பேர் பசு காந்துக்கிறந்த மாதிரி உட்காந்துருக்காங்களே, இவங்க என்ன பண்ணுறாங்க. நாடகம் வள்ளி திரும்ப நாடகம், இந்த வள்ளி திரும்ப நாடகத்தில் என்னென்னா தினமும் வள்ளிக்கு தான் திருமணம் ஆகுது, என்றைக்காவது வள்ளிக்கு பரிசம் போடுற நாடகம், வள்ளிக்கு வளகாப்பு போடுற நாடகம் நடக்குதா? டிடி சங்கராசாமிகளை எழுதி வச்ச நாடகக்கலை அத்தனையும் இன்னைக்கு எத்தனாயிரம் குடும்பத்தை காப்பாற்று கொண்டிருக்கிறது. அதுக்கெல்லாம் காரணம் முதலாளியாக இருக்கக்கூடிய தமிழன்தான், தமிழன்தான் நான் சொல்லுவேன் எப்பயுமே. போதும் போதும் கைதட்டு போதும். என்னுடைய அன்பாலயம் ஆதரவற்ற இல்லம் இருக்கக்கூடிய இடம் விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகாமல் நொச்சிகுளம் கிராமம், அங்கேதான் என்னை 10 மாதம் சுமந்து பெத்தெடுத்து ஈயரும்பு கடிக்காமல் வளர்த்த என்னுடைய தாயினுடைய புண்ணிய பூமி. அங்கிருந்து திருச்சுழியிலிருந்து வருகிறந்த என் அன்பு உறவுகள் பாதம் தொட்டு நன்றி நன்றி. நான் கூட நினச்சேன் திருச்சூர்லேருந்து எதுக்கு செலவழிச்சு வந்தேன்னு கேட்டேன், நான் அதுக்கு வரல தேங்காயத்தை வந்தான். என் தமிழை எங்கேயும் நீ உழைச்சி கொடுக்கணும் சார், கட்டிங் போடுறியா? இன்னும் சில பேர் என்னை உள்ள உணவுன்னு ஏன்ட்டு வந்து கேட்குறேன். ஏன்னா எம்கேஆர் அண்ணே உங்கள் நாடகம் எங்கே ஓட்டாலும் வருவான். சரி வந்துட்டு போ, ஒரு கட்டிங் கிடைக்குமானே. நான் சொன்னேன் அடுத்த வருஷம் பார் ஓப்பன் பண்ணுறேன்டா, இந்த கட்டிங்கை போட்டு நம்மளையும் கோத்தங்கம்மான்னு வைவேன். அதே மாதிரி எல்லோரும் குடிங்க, நல்ல சரக்கை அடிங்க, நல்ல சரக்கை அடிச்சுக்கிட்டு பொண்டாடிட்ட முத்தம் கொடுத்தீங்கன்னா ரெண்டு முத்தம் இழுத்து பிடிச்சி கொடுப்பா. ஏய் உதட்ட கடியா, கடிச்சு கூட தாலி எடுத்துகிட்டு போகிறா. வீச்சம் படுத்த சரக்கை குடிச்சுன்னா உன் வீட்டு நாய் கூட விட்ட ஓடாது ஓடிடும். இவன் பக்கத்துலையும் பேச முடியலை, ஒரு ஆள்லாம் அண்ணேன்றான் காலை குப்பீர்னு அடித்து மசுறு கருவு தெரிஞ்சு ரெண்டு நாளாக குடிச்சுட்டு பல்லு விளக்கலை முண்டை. தண்ணி யார் சொல்லி யார் கேட்க போகிறா? பெத்த தாய் தகப்பன் சொல்கிறதே பிள்ளை கேட்கலை. பெத்த தாய் தகப்பன் இருக்க வரை தாய் தகப்பனுடைய அருமை நமக்கு யாருக்குமே தெரியாது. அன்பு இளைஞர்களே, உங்களை பார்த்து எம்கேஆர் சொல்கிறேன், வயதானவர்களை பார்த்தால் ஒன்று உதவி செய்யுங்கள், ஒரு வேளை சாப்பாடு கூட கை நீட்டினா வாங்கி கொடுங்க. உங்கள் தாய் தகப்பனை இழிவாக பேச வேண்டாம், வயதான காலத்தில் ஏன் உசுரை போட்டு வாங்குற என்று நீ சொல்லும் பொழுது இன்னும் 25 வருஷத்தில் நீ முதியவன் ஆயிடுவாய், கருத்தில் வைத்து கொள்ள வேண்டும். பம்ப நதி கரவோரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம், பம்ப நதி கரவோரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம், பம்ப நதி கரவோரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம், இருமுடிய தலசு வந்து மாறும் அதை இறக்கி வைக்க அருள் புரிவாய் சாமி, பம்பா நதி கரவோரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். ஐயப்பா பம்பா நதி கரவோரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். மலைகளை நாங்கள் மலைகளை போட்டுக்கிட்டு வாரோம், சபரிமலை மணிகண்டனை பார்க்கத்தான போறாய் அப்போ, மலைகளை போட்டுக்கிட்டு வாரோம் சபரிமலை பார்க்க போறோம், நாங்கள் மலைகளை போட்டுக்கிட்டு வாரோம் சபரிமலை மணிகண்டனை பார்க்கத்தான போறோம், பம்பா நதிக்கர போறோம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம், பம்பா நதிக்கர மலராளி மலை பிறகு மலை அஞ்சு மலை அஞ்சு மலை, கொல்லி மலை என் ராணி மலை என் மிறகு மலை என் அஞ்சு மலை இருக்குதுல ஆறு மலை,
சொல்லிக்கிட்டே போலாம். அஞ்சு மலை பாருங்க அந்த ஐயப்பத நாடி ஓடுங்க, ஐயா அஞ்சு மலை பாருங்க அந்த ஐயப்பத நாடி ஓடுங்க. சாமியே சாமி சரணம், சாமியே சரணம் ஐயப்பா. ஐயப்பன் முருகன் பெட்டுடைய காளியம்மா பாண்டிமுனி முனியாண்டி கலிஜரி காளிமுனி பெட்டுடைய காளியம்மே, இப்படி நிறையா தெய்வம் தமிழகத்தில் இருக்கு. இந்த ஜாமி பூரா ஏப்பா பூலு நமக்குறேன். ஏன்னா இந்த ஜாமியை பூரா முத வணங்கினாங்க யாரு, பாட்டேன் போட்டேலாம் பிள்ளைகள்லாம் நல்லா இருக்கணும், விவசாயம் நல்லா இருக்கணும், ஊருக்காரர்கள்லாம் நல்லா இருக்கணும் முத வணங்குறாங்க. இப்போ ஜாமியை பூரா எல்லா பேரும் ரெவடியாக சேர்த்துக்கிட்டேன். மட பூரா காலி கோயிலில் போய் காசை வெட்டி போடுறேன். மாஜானி ஆத்தா கோயிலில் போய் மாமியாக ஒரு பக்கம் மிளகா அரைக்கிறான். என் மருமகளை எப்படியாவது காலி பண்ணியிருத்தா, இந்த வருஷம் 5 கிலோ மிளகா தான் கிடச்சிச்சு, அடுத்த வருஷம் அவளை காலி பண்ணிக்கிட்டேன்னா 35 கிலோ உனக்கு அரைக்கிறேன்டி. அங்கிட்டு மாமியாவை காலி பண்ண மருமக அரைக்கிறான், என் மாமியாவுக்கு எப்படியாவது நீ நீர் வராமல் செஞ்சிரு. நல்ல ஆத்தா என்னடா வெட்டினரி டாக்டரா, சாமியை பூராம் எல்லாரும் வணங்கு விதத்தை மாற்றி கொண்டு இன்னைக்கு தெய்வங்கள் பூரா எந்தெந்த ஊரில் சுத்தவத்தம் இல்லாமல் தெய்வத்தை அலக்கழிச்சு நீ பண்ணுறியோ அந்த ஊர்லேருந்து தெய்வம் இடம் மாறும் என்பதை எல்லளவும் சந்தேகம் இல்லை. இடம் மாறிடும். சாமியை எப்படி கும்பிடணும்னா தலைக்கு மேலே கையெடுத்து விழுந்து உருண்டு அப்படி குளிச்சு விட்டு போய் 1/2 கிலோ விபூதி எடுத்து அடித்து எல்லோரும் நல்லா இருக்கணும்னு கும்பிட்டேன் என் பாட்டேன். இன்றைக்கி பூரா என் வீட்டில் 100ல் போயிட்டு சாமிக்கு கிசு அடிக்கிறேன். கருப்பா போயிட்டு வரேன், பின்னாடியே 108 போயிடுறேன். போய் மட்டார்னு வேகத்தில் தெரியாமல் முண்டை விழுந்து யார் கேட்குறா, பைக்கில் போகும்போது நமக்கு இதாகத்தான் இருக்கும். இந்த பொம்பளை பிள்ளையெல்லாம் புரிஜன் கூட போகிற பொம்பளை பிள்ளையை தள்ளி உட்காருங்கத்தா, ஒட்டி அவனை கம்பு கூட்ட சேர்த்து பிடிச்சிக்கிறேன். அவன் கிளச்சது பிரேக்குதுன்னு தெரியாமல் அவன் முணங்குறேன். இங்கே குடிக்கும்போது 35ல் ஓதேன் போகிறேன், தொடையை வேற லேசாக தடவுனீன்னா 95ல் ஓவேன். தொடைக்கு மேலே ஏற்றிட்டேன்னா 2 பேரும் போயிடுவேன் முண்டிய ஆஸ்பத்திரிக்கு. இந்த மாதிரி பொம்பளையால் சிரிப்பை பாரு, சிரிச்சுக்க வெக்கமாயிடலாம். கணவன் எவ்வளவு பெரிய கோவக்காரனாக இருந்தாலும் அதை அடக்கக்கூடிய ஒரே சக்தி தாய்க்கு அப்புறம் மனைவி தான். சொல்லுகின்ற விதம் இருக்கு, கேட்குற விதம் இருக்கு. வாங்க பங்காளி, வாங்க பங்காளி. நீங்களாம் பரிசம் போடும்போது பவுடர் போட்டு போடுறது நல்லது. அது கண்ணங்கரையில் இருந்தால் பொண்ணு இருள் அடிச்சிருந்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 90ல் பிறந்த மாப்பிள்ளைக்கெல்லாம் இப்போ பொண்ணு கிடைக்கல. ஒரு பேரும் பிட்டு படம் பார்த்துட்டு வீட்டில் படுக்க வேண்டியதேன். ஜனகன மன கதி நீராலும் கடல் கொடு. ஏன் பெண்கள் இன்று குறைந்து விட்டார்கள், ஆம்பளை கிளம்பிட்டான். இம்புட்டு பேரும் பொம்பளை கிடைக்காமல் நம்ம கஷ்டப்படுறதுக்கு காரணமே நம்ம ஐயா கதை. அவங்க 2 பிள்ளை 3 பிள்ளையோட குடும்ப கட்டுவோட பண்ண வேண்டியதானே, 18 பிள்ளை 20 பிள்ளை டவுளி டவுளி மாதிரி சண்டை ஓட்டு பார்த்துருக்கேன். அந்த காலத்தில் ஏன் அம்பிட்டு பிள்ளை பார்த்தாங்கன்னா அடித்து பார்த்துக்கிறதுக்குத்தேன். ஓன் குடும்பமாக என் குடும்பம் வாடா பாயுவோம்டா, ஏன் வாரிசை பூரா ஏற்றிட்டு வரேன், ஓன் வாரிசை பூரா ஏற்றிட்டு அடித்து பார்ப்போம் அப்படின்றதுக்காக எங்கள் ஐயாட்ட கேட்டேன். ஐயா 20 உள்ள 19 உள்ள பெத்தையே நீ கோமணம் கட்டவே இல்லையான்னு அவர் சொன்னார். ராதா இன்றைக்கி உங்களுக்கு பொழுது போகிறதுக்கு டச்சு செல் இருக்குது, தியேட்டர் இருக்குது, கபடி கிரிக்கெட்டு என்னென்னமோ விளையாடுறீ, அது விளையாட தெரியாதவே 100 நாள் விளைய போய் அட்டையை பதிகிறானோ இல்லையோ புளிய மரத்தில் தாயம் விளையாண்டுட்டு சம்பளம் வாங்கிட்டு வந்துடுறேன். அன்றைக்கி எங்களுக்கு பொழுது போகிறது 100 நாள் கிரிக்கெட்டு கபடி எல்லாமே கொப்பத்தா தாண்டா, அந்த பிச்சில் தான் விளையாண்டேன். அந்த பிச்சில் ஒவ்வொரு நேரம் ஸ்பின்னு போடுவேன், பவுன்ஸ் போடுவேன், ஒயிடா போகும், நோப்பால் ஆகும் அப்படின்னா முண்டை கருவை கலைக்க பார்த்துருக்கேன். அப்பத்தா மாதிரி கற்பு போய் வலிக்குன்னு சொல்லிட்டு சில அப்பத்தாலாம் கேரி போய் தூக்கிட்டு போயிருக்கு.
என்னை விடுறா சுருக்கு பொய்யோட போடா, விடுறா நாசமா போக. இன்னைக்கு தான் நம்ம ஜட்டிலாம் போடுறோம், விதவிதமான பிராண்ட். அன்னைக்கு நம்ம ஐயாக்கா காலத்தில் ஜட்டிலாம் கிடையாது, அப்பத்தாப்பட்டு சேலைதான்டா ஜட்டி. அது துவைச்சு காய போட்டிருக்கும், பரட்டுன்னு கிழிச்சு கட்டிட்டு வந்துடுவேன், அதே கோமணத்தை அவுத்து கொடுப்பேன், இட்லியை வச்சுக்கிட்டு இருக்கான். ஒவ்வொரு இட்லியும் அவ்வளோ மனமணக்கம், நக்குன மாதிரி இருக்கும். சிந்திக்க வேண்டும், எல்லாரும் சிந்திக்கணும். சிரிப்புக்கு அல்ல, குழந்தையை அளவாக பார்த்துக்கங்க. ரெண்டு பிள்ளை தான். அன்பு பெரியவர்களே, என் அருமை வயதான என் தாய்மார்களே, பிள்ளைகள் நம்மளை ஒருவேளை சோத்துக்காக நம்மளை வேலை கஷ்டப்படுறான்னு தெரிஞ்சிச்சுன்னா, உங்களை எல்லாத்துக்கும் இன்றைக்கி சொல்கிறேன், உங்களுக்கு மயனாக எம்கேஆர் இருக்கேன். கவலைப்படாமல் அன்பாலயத்துக்கு வந்துடும், நான் பார்த்துக்கிறேன், நானே அங்கே தான் இருக்கேன். இப்போ இல்லாதவளுக்கு நாலு வீடு கட்டிக்கிட்டு இருக்கேன். நான் என்ன செய்வேன்னா, நாடக உலகத்தில் ப்ரோ இந்த காசெல்லாம் நிரந்தரமா? எங்கள் அண்ணன் முத்துக்குமார் அண்ணன் சம்பாதிக்காத சம்பாத்தி அல்ல. இன்றைக்கி எல்லாத்தையும் இழந்துட்டு இந்த மக்களுக்காக சிரித்து கொண்டு பாரேன் பார். இந்த தமிழை நான் இந்த தலை வணங்குறேன். காசு என்னையா பெரிய காசு? அப்படி தான் ஒரு நல்ல மனுஷனை கொண்டு விட்டு எல்லா பேரும் சேட்டை வச்சுட்டு கண்ணீர் வடிச்சுட்டுறேன். புரட்சி கலைஞர் விஜயகாந்த் ஐயா, இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, நல்லவர்கள் இவ்வுலகிலே அதிக நாள் வாழ மாட்டார்கள். எல்லாரும் நோட் பண்ணிக்கிதே, உண்மை. நல்லது செய்ய நினைப்ப, நல்லது செய்யணும்னா ஒரு ஆளுக்கு வீடு கட்டி கொடுத்தா இல்லை படிப்பு செலவு கொடுத்தா நல்லவெல்லாம் கிடையாது. ஒரு ஏழை சிறுமி பசியோடு வந்து எங்கள் அம்மா வேலைக்கு போயிருக்காங்க, சாப்பாடு செய்யலை, பசிக்குன்னு சொல்லும் போது அந்த நேரத்தில் பசியை போக்கக்கூடிய ஒவ்வொரு தமிழனும் நான் வழங்கக்கூடிய 18 படி கருப்பனுக்கு அடுத்தவன். இந்த கைதட்டுதலையும் இருக்குது, தொடர்ந்து தட்டிக்கிட்டு இருந்தேனா உன்னை பைக்கில் கூட்டு வந்தவன் கையை பிடிப்பேன். கையை தட்டினேன்னா வண்டியில் ஏற்றிட்டு போக மாட்டேன். அவன் என்ன புரிஞ்சு விட்டான் நீ கைதட்டுற? தமிழ்நாட்டில் உள்ளதே அதான். ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா, ஏவுகணை நாயகன், இளைஞருடைய எழுச்சி நாயகன், இந்தியாவுக்கு பெருமை சேர்த்தாரா இல்லையோ? நாம் பிறந்த தமிழகத்தில் ஒரு தமிழன் என்பது அத்தனை பேருக்கும் பெருமை. ஆனால் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா உண்மையிலேயே ஒரு தாய் ஒரு தகப்பனுக்கு பிறந்த ஒரு நல்ல மனுஷன். முன்னாடியே செத்துட்டார். அவர் இப்போ இருந்தார்னா இளைஞர் அவனை கொன்றுப்பாய் கொன்றுப்பாங்க. ஐயா ஒரு பிறந்தநாள் ஃபங்க்ஷன் இருக்கியா அப்படின்னு கூப்பிட்டுருப்பாங்க. அப்துல் கலாம் வருகிறேன் அன்பு சகோதரர்களே. ஐயா கேக்கு வெட்டும்போது மூஞ்சில் பிரே அடிப்போம்யா? அடித்து விடுங்கள், நான் கழுவி விட்டு செல்கிறேன். வந்திருப்பார் சார். என்ன பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லி, 100 காலம் நீ வாழ வேண்டும், இதோ இந்த புஸ்தகத்தை படித்து நீ அறிவுள்ள ஆன்மானாக வாழ் அப்புடின்னு காருக்கு போயிருப்பார். ரெண்டு பேரும் இளவட்டம் போயிருப்பேன். ஐயா வாங்க, நாட்டுக்கோழி வதக்கி வச்சுருக்கோம், ஒரு ரெண்டு எலும்பை தின்ட்டு போங்களே. வருகிறேன்னு வந்திருப்பார். காயில் வைக்கும்போது இன்னொருத்தையும் கையை பிடிச்சிருப்பேன். இளைஞர் வெறும் எலும்பை தின்ட்டா இழுக்காது. காடி லெமனில் ஒரு நாளை போடுங்களேன், நல்லா சுறுச்சுருன்னு 3 கிலோ நீங்களே தின்றுவீங்க. ஊத்தவா கலர் ஊத்தவா ஜவனம் ஊத்தவா? அட தென்பாண்டி என் ராமநாடு, அந்த ராமேஸ்வரம் அவருக்கு சொந்த ஊரு, அந்த பேக்கரும் அவர் தான் அப்துல் கலாம். தென்பாண்டி ராமேஸ்வரம் தந்த தெய்வ சுடர் அப்துல் கலாம். பாண்டி ராமேஸ்வரம் தந்த செல்வ சுடர் அப்துல் கலாம். அக்கி நீ சிறகடிச்சு அணு ஆற்றலையே உடைத்து காட்டி ஐயா, வெற்றிகளை குமித்தாரையா பெரும் பாசமிகு நம்மள்கள. அட தென்பாண்டி என் பரமக்குடி, என் தாண்டி போனா என் சத்திரக்குடி, ஒரு டோல் கேட்டா அட 5 கிலோமீட்டர்ல ஒரு மேம்பாலா, அட ராமநாடு ஒரு 50 கிலோமீட்டர், அந்த ராமேஸ்வரம் அவருக்கு சொந்த ஊரு,
அந்த பேக்கரும் அவர் தான் அத்துக்கலாம். ஏ தென்பான் தே ராமேஸ்வரம் தந்த தெய்வ சுடர் அத்துக்கலாம். தென்பான் தே ராமேஸ்வரம் அந்த தெய்வ சுடர் அத்துக்கலாம். மீது அங்கே வின் மீது கணக்கே வீணார், தமிழக மண் மீது புகழ்ந்து வீணார், மீது புகழ்ந்து உங்களை எண்ணி பாடுகின்றோம். பெரும் புத்தமரா தங்க கலா அட தென்பாட்டி என் ராமநாடு அந்த ராமேஸ்வரம் அந்த பேக்கரம்பு எனக்கு உறங்குதடா. அந்த நல்ல ஜீவன் அவர் தான் அப்துல் கலாம். அப்துல் கலாம் அவருக்கு எங்கள் சலாம். அப்துல் கலாம் அவருக்கு எங்கள் சலாம். இந்த உலக நாடுகளை திரும்பி பார்க்க வச்ச கலாம் அவர் தான் அப்துல் கலாம். அப்துல் கலாம் உங்க எல்லாத்துக்கும் தெரியும்ல, தெரியும்ல. ஆனா அப்துல் கலாம் தெரியாத ஆளுங்க நிறைய பேர் இருக்கே. அப்துல் கலாம் அப்துல் கலாம் சொல்றியா, அவர் என்ன ஊராட்சி மன்ற தலைவரானு கேட்கிறேன் சில பேர். அவர் எவ்வளவு பெரிய ஒரு மகான் தெரியுமா? பிறக்கும்போது ஏழ்மை, இறக்கும்போது ஏழ்மை. பள்ளிக்கூடம் படிக்கிற காலத்திலே தாய் தகம் உனக்கு தொந்தரவு கொடுக்காமல், கஷ்டத்தை கொடுக்காமல், வாடகை சைக்கிள் எடுத்துக்கொண்டு வீடு வீடாக தமிழ் ஆங்கில நாளிதழ்களை போட்டு அதில் வரக்கூடிய வருமானத்தை வைத்து படித்து பட்டம் பெற்றவர் தான் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா. அவர் இன்னைக்கு 8வது படிக்க போகிறவன் 500 தாள் இல்லாமல் போக மாட்டேன். 500 கொடுப்பா. இந்த 500 பெத்த தாயத்தை எப்பெல்லாம் கொடுக்காதிய, அவங்க இவ்வளோ சேர்த்து வச்சு ஞாயிற்றுக்கிழமை பீர் அடிக்கிறாங்க, கொடுக்கூடாது. 3வது படிக்கிறையும் பள்ளிக்கூடம் போக மாட்டேன். அவங்க அப்பா கேட்குறார், வாத்தியார் வீட்டில் எதுவும் விசேஷமாடா, வாத்தியார் உன்னை அடித்தாரா? இல்லைப்பா. ஏன் பள்ளிக்கூடம் போக மாட்டேன் லீவா? இல்லைப்பா. அப்புறம் ஏன் போக மாட்டேன்? ஏன் ஆள் இன்றைக்கி லீவுப்பான்றேன். எந்த அளவுக்கு வந்துருச்சு பார்த்தீங்களா? பள்ளி கல்லூரி பயில்கின்ற அன்பு மாணவ செல்வங்களை கற்றுக் கொடுக்கக்கூடிய வாத்தியார் பிறந்தகை அத்தனை பேருமே தாய் தகப்பனுக்கு அப்புறம் நமக்கு ஒரு தாய் தகப்பன் யார் என்றால் ஆசிரியர் பிறந்தகை தான். நான் அன்னைக்கு படித்தது சிவகங்கை மாவட்டம் மல்லல்ல தான் படித்தேன். எங்கள் வாத்தியார் பேர் முனியாண்டி. வயக்காட்டில் தண்ணி வாச்ச போனாத்தான் எனக்கு பாஸ் போடுவார். டெய்லி வயக்காட்டில் தான் கிடந்தேன், நான் எழுதவே இல்லை. ஆனால் என்ன சொல்வார், எம்கேஆர் சனி ஞாயிறு லீவுடா, சரிங்கய்யா. பனைமரத்தில் ஏறி ஒரு 45 மட்டை வெட்டிட்டு வாண்டுவார். நான் 45 மட்டையை வெட்டி செதுக்கி பூவெல்லாம் வரைஞ்சி கொண்டு போவேன். அந்த மட்டைக்கிட்ட முத அடி நான் தான் வாங்குவேன். எனக்கு படிப்பு இல்லை, ஆனால் மக்களுடைய பாசத்தை புரிந்து செயல்பட்டு கொண்டு இருக்கிறேன். படிக்காதெல்லாம் மேதான். எம்ஏ என்னென்னமோ பிகாம் அதுதான் படிக்கிற ஆள் உரம் செம்பரியாடு மேய்ச்சிக்கிறேன். என்னையை பொறுத்தளவு அடுத்தவன்ட்ட போய் கை கட்டி வேலை பார்க்குவதை விட ஆடு மாடு வளர்த்தால் உன்னுடைய சொந்த தொழில் அது உன்னை காப்பாற்றும். திருச்சியிலேருந்து வந்திருக்காங்க, ரொம்ப சந்தோஷம். விருதுநகர் மாவட்டம் நரிக்குடி அருகே உள்ள நல்லதர கிராமம் ராஜேஷ் லோடுமேன்கள் சார்பாக எனக்கு பொன்னாடையை ஊற்றி கௌரவப்படுத்திய எனக்கு மறக்க முடியாத கிராமம் நல்லதர. இப்போ தான் நடந்து வந்தோம் அந்த கிராமத்திலிருந்து இவ்வளோ தூரம் வந்து என் சொந்தங்கள் என்னை விட்டு போகக்கூடாது. இதற்கு பெரும் வாய்ப்பு கொடுத்த இந்த வைர வயல் இருக்கக்கூடிய என் அன்பு உறவுக்கெல்லாம் பாதம் தொட்டு நன்றிங்க ஐயா, நன்றிங்க. ஏன்னா எல்லா ஊர்லேயும் மேடையில் ஏற முடியாது. அன்றைக்கெல்லாம் ஒரு ஊரில் என்னை ஒரு ஆள் சொல்லிக்கிட்டே இருந்தேன், உள்ளவோ அந்த பாட்டை படி இந்த பாட்டு படின்னு. கடைசியில் பார்த்தா அவன் ஊருக்காரன் கிடையாது, கள்ளப்பருப்பு விற்க வந்தவன். அவன் வியாபாரம் ஓடலைன்னு என்னைய போட்டு கவலைப்படுத்தேன். நன்றி. இந்த இது ரெண்டாக வெட்டி டவுசர் தச்சு போட்டுக்க. நீ சீனு கட்டும் போது பார்த்தேன் உன் ஜட்டியில் அவ்வளோ ஓட்டம் இருக்கு, அதெல்லாம் பூசணும். வேணா மது பழக்கம், வேணா முன்னே குடி பழக்கம், வீணா உடம்பு கட்டு குடலு வேகுமே, ஓ ஆசை மனைவி புள்ள தெருவில் வாடுமே, ஓ ஆசை மனைவி புள்ள தெருவில் வாடுமே. வேணா மது பழக்கம், வேணா முன்ன குடி பழக்கம், வீணா உடம்பு கட்டு குடலு வேகுமே,
நம்ம ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே, நம்ம ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே. பத்து வயசு புள்ள என் தங்க என் ராசா எங்கையா, பத்து வயசு புள்ள பள்ளிக்கூடம் போற உள்ள சட்டை கிழிஞ்சு மோச்சு வாங்கி தந்தாயா, சட்டை கிழிஞ்சு மோச்சு வாங்கி தந்தாயா, பட்டசாராய குடி போதையத்தா நீ மறந்தாயா, பட்டசாராய குடி போதையத்தா நீ மறந்தாய். அதுக்கு வேணாம் அது பழக்கம், வேணாம் உன்னை குடி பழக்கம், மீனா உடம்பு கட்டு குரல் வேகுமே, ஆசை மனைவி உள்ள இந்த குடினால அதுக தெருவில் வாடுமே, நூறு ரூபாயிருந்தா என் தங்க என் ராசா என் ஜமி, என் தங்க என் சாமி என் ராசா. நூறு ரூபாயிருந்தா அரிசி வாங்கலாம், நீ 150 வச்சிருந்தா கோட்ரு வாங்குற, நீ 150 வச்சிருந்தா கோட்ரு வாங்குற. அதுக்கு வேணாம் அது பழக்கம், வேணாம் என்ன குடி பழக்கம், என்ன உடம்பு கட்டு குடல் வேகுமே, உன் ஆசை மனைவி உள்ள தெருவில் வாடுமே, உன் ஆசை மனைவி உள்ள உங்க அப்பையாத்தா உன்னை நம்பி இருக்கிற இந்த சொந்தவன் தான், அட அத்தனையே இந்த குடிநாள தெருவில் வாடுமே. அம்பூராய மாத்தி கொண்டு வரையா ஆட்டோ குமாரண்ணே, உண்மையிலேயே பகல் புள்ளா ஆட்டோ ஓட்டி குடும்பத்தை காப்பாற்ற நினைக்கக்கூடிய இந்த தமிழன், என்னுடைய அன்பாலயத்தை கட்டக்கூடிய வீட்டுக்கு ஒரு 100 ரூபா சிமெண்ட்டில் இருக்கும், என்னைக்காவது வந்து உடச்செடுத்து ஆட்டில் கொண்டு வந்துடும். நன்றி. ஏன்னா உண்மையை சொல்லுவான், உண்மையை பேசுவான். நானாக ஒரு காலத்தில் சென்னையில் முறுக்கு வியாபாரம் பார்த்தேன், மாற்று துணி இருக்காது எனக்கு, கிழிஞ்ச டவுசர் தான், கிழிஞ்ச பணி இருந்தேன், சென்னை மெரினா கலக்கரை சென்னை அண்ணாட்டவர்லாம் முறுக்கு வியாபாரம் பார்த்து வந்தேன், உங்கள் மத்தியில் எம்கேராக நிற்கினேன். அந்த பசியினுடைய வேதனை அந்த காயம் நான் சாகுவரை மறையாது. அதனால தான் இன்றைக்கி 1000 பேர் வந்தாலும் கஞ்சி ஊற்ற முடியும் என்னையால், ஏன்னா அழிக்க முடியாத சக்தி நாடக கலையும் நாடக கலைஞர்களும் எனக்கு பக்கபலமாக பெருங்கொண்ட ஒரு சொந்தம் இந்த தமிழர்கள் இருப்பதனால் நான் ஒரு நாளும் கவலைப்பட மாட்டேன். எங்கள் அப்பெல்லாம் கைதட்டார், ஆத்தா இருக்காப்பு உங்கள் காலத்தில் லவ் பண்ணியிருக்கீங்களா, எங்கிட்ட லவ், அது ஆட்டை பற்றிட்டு வரேன் நீ மாட்டை பற்றிட்டு வருவேன், அதை அங்கிட்டு பிஞ்சியில் விட்டுட்டு நீ நஞ்சியில் இது பண்ணிடுவேன், அவ்வளோதான். அப்போல்லாம் லவ்லாம் கிடையாது, இப்போ பூராமே லவ் பண்ணுறேன், பூரா லவ் பண்ணுறேன் எங்கே பார்த்தாலும். இந்த கொரோனா வந்து இந்த மாஸ்க்கை எடுத்து இன்னும் சில பேர் எடுக்கலையே, பிள்ளையை கரெக்ட் பண்ணி கூப்பிட்டு போகும்போது இந்த மாஸ்க்கை போட்டுக்கிறேன், பெத்த தகப்பேன் அவனை நிற்கிறேன், அவன் பிள்ளையை இன்னொருத்தன் கூப்பிட்டு போகிறேன், பெத்த தகப்பன் பேசினேன், இந்த சுடிதார் போனா மாதிரி இருக்கே அப்படின்னேன், ஓ மகதாண்டா முண்டை போயிட்டு வரட்டேன் அவளை பிச்சு புரியேன் அச்சு புரியன்ட்டுவேன், வந்தவனே அப்பா நான் மரணை ஒரு திதியே குடிக்க போகிறேன், ஒத்த பிள்ளை போய் சேர்ந்துடாத அவன் எவன் சொல்லு கட்டி வைக்கிறேன்னு பேசாமல் பொத்திக்கிட்டு இருக்க வேண்டியேன். இன்னும் ஒரு 10 வருஷம் தான், நான் சொல்கிறத நோட் பண்ணிக்கோங்க, 10 வருஷம் தான், யார் யார் என்ன சாதி என்று தெரியாமல் ஆகிருந்த தமிழகம், உண்மைதான் சாதி மதம் அப்பாறுபட்டது தான் அந்த தமிழனும். இன்னைக்கு காதல் திருமணம் அறிவு அதிகமாக வந்திருக்கு, பெத்த தகப்பேன் போன் அடிக்கிறேன் மயனுக்கு, அடே அப்பா பேசுறேன்டா எங்கே இருக்க, அறந்தாங்கில இருக்கேன்,
வரும்போது ஒரு முடை யூரியா வாங்கிட்டு வா, உனக்கு வேறு வேலை மசூர் இல்லை வைப்பா. அவன் லவ்வர் ஃபோன் அடிக்குது. ஹலோ வினோத், டே எங்கடா இருக்க? அவன் உடனே அறந்தாங்கில அறந்தாங்கில இருக்குண்டா செல்லம், உனக்கு எது வாங்கணுமா? அடே எங்கள் வீட்டில் ஒட்டடே அடிக்கணும்டா, நாளை காலையில் 5 மணிக்கெல்லாம் குளிக்காமல் வந்து அடிச்சிடறேன். ஏய் அரிசி இல்லைடா, 5 சிப்பை வாங்கி போட்டுறேன். நீ காசுக்கு என்ன உடவே, எங்கள் அப்பா டிவிசிபிட்டியை வித்துருவேன். உங்கள் அப்பா எதுவும் சொல்ல மாட்டாரா? அவன் கிடைக்க முண்டை நடந்து வரேன். அண்ணன் காதலிக்காக மெத்த தகப்பனை சீரழிக்கக்கூடிய தமிழகம் சிந்திச்சு பார்க்கணும். திருமணம் என்பது அழகாக நடந்தது. இதே வைரவை கிராமத்தில் நம்ம ஐயா, ஐயாவோட ஐயா பாட்டெல்லாம் திருமணத்தை அன்னைக்கு செலவு இல்லாமல் நடத்தினார்கள். அவங்க சந்தோஷமாக வாழ்ந்தாங்க. நாளே நாலு கீத்து தட்டினேன், அதுக்குள்ளே மாப்பிள்ளையும் பொண்ணு உட்காந்துருப்பாங்க, எந்த நிறத்தில் இருக்காங்களே அதே நிறந்தேன். இன்னைக்கு பொண்ணு கருப்பாக இருக்குது, திருப்பி கூப்பிட்டு வர்றாங்க, 8 கிலோ பெயிண்ட் அடிச்சு அந்த முண்டைக்கு வேற எத்து பிள்ளை இருக்குது. அதை மாப்பிள்ளை வெறி கொண்டு கிஸ் அடிக்கணும்னு முண்டை உதட்டை கலட்ட முடியாமல் நல்லா வாம்பு சார பாம்பு புனசல் போட்டது மாதிரி உருண்டு 8 தையல் போட்டுக்கிட்டு இன்னைக்கு உட்காந்துருக்கேன் பெரியாஸ்பத்திரியில். பல்லை ராப வேண்டும். அப்ப புனிதமா? ஏன் முண்டை உனக்கு எத்தப்புல? அப்ப கல்யாணம் பண்ணாங்கன்னா ஊர்ல ஒரு பெரியவர் வருவார், வந்து பொண்ணு மாப்பிள்ளை ரெண்டு வச்சு உட்காந்துருப்பாங்க, ஒரு சமக்காலம் தானே வச்சிருப்பாங்க, அதில் உட்காந்துருப்பாங்க. டேய் கருப்பசாமி தாலியை போடுறா, கட்டுறா வளத்தில் அப்படி கட்டிக்கிட்டு ஒரு பாயை சுருட்டி இந்த கக்கத்தில் வச்சுட்டு போயிடுவாங்க. இன்றைக்கி கண்டெய்னரில் வருது, குஷன் மெத்த இல்லாமல் படுக்க மாட்டேன் மாப்பிள்ள. நகை 50 வவன். அதுக்கு தான் ஒரு கவிஞர் பாட்டு எழுதினேன், பரதச்சன்ன கேப்பவனெல்லாம் ஆம்பளை இல்லை, இது ஊரை கூட்டி கல்யாணத்தில் அடிக்கிற கொள்ள. மரதச்சன்னை கேட்பவனெல்லாம் ஆம்பளை இல்லை, இது ஊரை கூட்டி கல்யாணத்தில் அடிக்கிற கொள்ள. கட்டிய மனைவிய நீயும் தானே விலை பேசலாமா, காசுக்காக பெண்களை நீயும் விலை கூறலாமா? அட மரதச்சன்னை கேட்பவனெல்லாம் ஆம்பளை இல்லை, இது ஊரை கூட்டி கல்யாணத்தில் அடிக்கிற கொள்ள. அந்த காலத்தில் அப்படி வாழ்ந்தாங்கன்னா சண்டை சத்தம் வராது. இந்த காலத்தில் ஏன் சண்டை வருது? புருஷன் மூட்டாட்டிக்கு கல்யாணம் பண்ணி 1 மாதத்தில் சண்டை வந்துடும். இவன் உங்கள் ஆத்தா பையன் போட்ட 10 பவுனை குறி அதை அடகு வச்சுட்டு ஒரு கார் எடுக்கணும்ன்றுவேன். அந்த பிள்ளை அவள் ஆத்தாவுக்கு உடனே ஃபோன் அடிச்சிடும். அவள் ஆத்தா சும்மா வர்றதில்ல, கிரண்ட காலுக்கு சேலையை தூக்கிட்டு விளக்க மாற்ற தூக்கிட்டு வந்தவொடனே இங்கே சேர்ந்துக்கிறாங்க. எவ்வளோ தைரியம் இருந்தால் மாப்பிளோட அம்மா ஏண்டி சக்காலத்தி, ஏன் மையனை விளக்க மாற்றி அடிப்பேன்னு பாஞ்சு கோர்ட்டுக்கு வா பார்த்துக்கிறோம்ண்டு. என்ன நடக்குது? தன்னுடைய தெம்பினால் உன் மனைவியை காப்பாற்ற முடியாத ஆண் மகனுக்கு எதற்கு கல்யாணம்? கைதட்டலாம். இதெல்லாம் வந்து காசு, அந்த பிள்ளை காசுலேருந்து நம்ம வாழ்கிறோமா தமிழர்களே? கிடையாதுல்ல. அன்னைக்கு மன நிம்மதி ஏன்னா அந்த கொட்டகை சாப்பாடு அதோடு முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு 5 லட்சம் ரூபாய்க்கு மண்டபம் முடிக்கினேன், காரு தும்மு தும்முன்னு கார் வருது. ஐயர் ஐயர் 2 நாளைக்கு முன்னாடியே செங்கக்கல் இல்லைன்னா ஆலப்புழா கல்லை அடுக்கி உக்காந்துட்டு அதில் 50 லிட்டர் நெய்யை ஊற்றி ஐயர் ஓதுறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கா? முத வரி தான் புரியும். ஓம் விக்னேஸ்வரத்ன நமகம். நம்ம ஆளுகிறான் விக்னேஸ்வரரை கூப்பிட்றான்டாய். அடுத்து 100ல கிளம்பிடுவேன். ஓம் கிரிவிதரம் சுந்தராபராதரம் பலாத் சர்வதர்மராதரம் திரபராதரம் ஓம் சுராத் பேக் பிரம்மதாட்சம் திரமே ஓம் திரமே ஹுந்தே. வாங்க நெய் எடுங்கோ. நம்ம ஆளு பூரா நினைப்பாங்க நல்லா ஓதுறான்டான், உனக்கு ஒரு மசுரும் புரியாது. இந்த மைக்கில் பேசுறதுக்கு ஒரு தைரியம் வேணும், எல்லாரும் பேசிட முடியாது. இப்போ எங்கள் அண்ணன் அறந்தாங்கிலிருந்து மை செட்டு கொண்டு வந்திருக்காங்க. ஜீவா ஆடியோஸ் தெல்ல தெளிவாக குண்டு ஊசி போட்டால் கூட சத்தம் கேட்கும் அப்படி இருக்கணும். அவர் பேசினார் அப்போ நல்லா இருந்துச்சு. இந்த அந்த அண்ணன் நாடகம் ஆரம்பிக்க நேரமாகிவிட்டதால் கிராம பொதுமக்கள் எங்கிருந்தாலும் மேடை முன்பாக வந்து அமர்ந்து நாடகத்தை கண்டுகளிக்கும்படி கிராமத்தார் சார்பாக பணியுடன் கேட்டுக்கொள்கிறார். இப்படி கேட்கணும். சில பேர் 2 ஒலா வச்சுருப்பேன், 2 பாக்ஸ் வச்சுருப்பேன்,
அவன் பேசுறது எதுவுமே புரியாது. என்ன சொல்றேன் நம்மளால யோசிப்பேன், சாப்பிட வர சொல்றானா இல்ல வேணாம்டா? என்ன சொல்றேன், தாலி கட்ட நடப்படுதால், தாலி கட்டணும், தாலி அறுக்கிறானே தெரியாதா? வடக்கேண்ட தெக்கையா திருநெல்வேலி சில்லாவா தச்சுனா பூமி ஆறாம் பள்ளி கோட்டை ஏழாயிரம் பண்ணு மேற்கே மலையாளா அது மே மலையாள நாடு அந்த மலையாள நாட்டுல உன்னை அமைச்ச மலக்க முடியாம ஓட்டி விட்டான் தண்ணியில என் பொண்ணாத பதினெட்டாம் படி பெரிய கருப்பு என் மலட்டாட்டு தண்ணியில என் கருப்பை பெற்றி மருதுடா ஒத்தையில என் மேனாட விட்டு என் பிள்ளாத பதினெட்டாம் படி பெரிய கருப்பு நீ கீநாடு அந்த அழகர் கோயில் இறங்கையில என் பதினெட்டாம் படி பெரிய கருப்பை வணங்கி. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி தாலகா வயிறு வயல் கிராமத்தில் அருள்பார்த்து கொண்டிருக்கின்ற ஸ்ரீ வீரமுனி ஆண்டவர் கோவில் 84ஆம் ஆண்டு. உண்மையிலே வயிறு வரி கிராமத்துக்கு நான் ரொம்ப தலை வணங்குறேன். நான் நாடக உலகத்துக்கு வந்து இத்தனை வருஷம் ஆச்சு, கிட்டத்தட்ட பார்த்தா 30 ஆண்டு 22 ஆண்டு தான் நோட்டீஸ் வாச்சிருக்கேன். 84 ஆண்டு இந்த விழாவை நடத்தக்கூடிய ஆதி காலத்திலிருந்து இப்போ உள்ள இளைஞர் வரைக்கும் பெரியவங்க வரைக்கும் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்கன்னு உணர்கிறேன். உங்களை அத்தனை பேருக்கும் அந்த சாமியினுடைய அருள் பற்று நீங்கள் நோய் நொடி இல்லாமல் வாழணும். வயிறுவய கிராமத்தை மறக்க முடியாது, எல்லா ஊர்லேயும் சொல்கிறாங்க. ஐயா உங்கள் ஊருக்கு இன்றைக்கே வந்திருக்கேன், நான் விருதுநகர் மாவட்டத்தில் கேட்கும் போதே சொல்கிறாங்க. முத முத மாட்டு வண்டி பந்தயத்தை ஆரம்பித்த கிராமமே இதுதான், இங்கேருந்தே உருவாச்சு அந்த வண்டி பந்தயமே. அப்போ எவ்வளோ பெரிய கிராமம், நாட்டில் ஒரு ரேஸ் வைக்க முடியாது. ஒருத்தன் பைக்கை உள்ளே விடுவேன், மாடு ஓடிக்கிட்டு இருக்கு, நிபை முண்டை ஏறி பத்துறத மாதிரி மாட்டுக்கு முன்னாடி ஊ ஊயின்றியா போதையை போட்டுக்கிட்டு, அப்புறம் மாடு வெதரில் ஏறி இறங்கிறேன், மறுநாள் பார்த்தா இப்படி வருவேன். வயிறு வயலில் மாடு ஏறிச்சு மயத்தை பிடுங்குச்சு, நீ எதுக்கு போகிற? இந்த மாட்டு வண்டி பந்தயத்தையும் குதிரை வண்டி பந்தயத்தையும் 84 ஆண்டு காலமாக இந்த திருவிழாவை நடத்தக்கூடிய இந்த வயிறுவய கிராமத்தார்களுக்கு சுற்றுவட்டத்திலிருந்து வருகக்கூடிய அத்தனை கிராமமும் ஒத்துழைப்பு கொடுங்கள். உங்கள் பாதம் தொட்டு கேட்டுக்கொள்கிறேன் என் அன்பு உறவுகள். இந்த சாமியை பற்றி ஒரு பாட்டு பாடிக்கணும். வயிறுவய கிராமத்திலே விட்டிருக்கும் தெய்வம் ஐயா வீரமுனி ஆண்டவரா முனியாண்டி கெட்டவரம் தாரையா மக்களுக்கு கேட்டவரம் தாரையா வைரவய கிராமத்திலே வெற்றிருக்கும் தெய்வம் ஐயா பிறமுடைய ஆண்டவரா ஆண்டவர் கேட்டவரம் தாரையா முனியாண்டி கேட்டவரம் தாரையா கேட்டவரம் தாரையா முனியாண்டி கேட்டவரம் தாரையா வெள்ள நல்ல குதிரையறி நடத்துறையறி நடத்து விளையாட நேரம் ஆச்சியா
வயிறு வய முனியாண்டி இருக்கிறாரையா, தத்துரோமா முனியாண்டி இருக்கிறாரையா. வயிறு வய கிராமத்திலே விட்டிருக்கும் தெய்வம் ஐயா, பொல்லாத முனியாண்டியா முனியாண்டி கெட்டவர தாரையா, மக்களுக்கு கெட்டவர தாரையா. அள்ளி கொடுத்த சாம்பழையா அரும்பு குறையாதையா, வயிறு மய கிராமந்தானையா முனியாண்டி தத்துரோமா இருக்கிறாரையா. வயிறு மய கிராமத்திலே விட்டிருக்கும் தெய்வம் ஐயா, முனியாண்டி கெட்டவர தாரையா, மக்களுக்கு கெட்டவர தாரையா. வயிறு வைய முனியாண்டி கெட்டவர தாரையா. இன்றைய தினம் குதிரை வண்டி எல்லை பந்தயமும் மாட்டு வண்டி பந்தயமும் புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்க தாலுகா உலகம் போற்றக்கூடிய உலகம் பேசக்கூடிய வயிறு வைய கிராமத்தில் அருள் பாலித்துக் கொண்டிருக்கு. சரி, வீரமணி ஆண்டவர் 84 சந்தன காப்பு உற்சவத்தை முன்னிட்டு தமிழகத்திலே தலை சிறந்த நாடக நடிகர்கள் வர வேண்டும். நான் எப்பயுமே என்னுடைய எம்கேஆர் அன்பாலயம் ஆதரவற்ற இல்லத்துக்கு தான் எந்த ஊராக இருந்தாலும் வந்து பேச சொல்லுவேன். ஏன்னா மாடு பாச்ச மாடாக இருந்தால் அதுக்கு பாக்கு வைக்க மட்டும் கிராமம் போது, இந்த நடிகனும் சுத்து மாடு என்பதை யாரும் மறந்துவிட வேண்டாம் என்பதற்காக. ஆனால் இந்த ஊரிலிருந்து எங்களுக்கு அதிக வேலை இருக்குது என்று ஒரே ஒருத்தர் மட்டும் ஃபோன் அடித்தார். என்ன என்று சொன்னேன், அறந்தாங்க பக்கத்தில் உள்ள வயிறு வய கிராமத்தில் மிகப்பெரிய பந்தயம் இருக்குது, அங்கே நாடகத்துக்கு நீ வரணும் என்று சொன்னேன். தொகை கூட இருக்கும் என்று சொன்னேன். அதுக்கு சொன்னார், எங்கள் ஊர் வயக்காட்டை கூட நாங்கள் வித்துறோம் அப்படின்றார். பரவாயில்ல என்று சொன்னேன். அதுக்கப்புறம் சுப்பிரமணிக்கு புதுக்கோட்டைக்கு ஃபோன் அடித்து ரசீது போட சொல்லி இன்று சாயந்தரம் கிளம்பும் போது மகேந்திர வேணு எல்லாமே நாடகத்துக்கு போனதுனால ஒரே ஒரு வேணு மட்டும் நின்றுச்சு. அந்த வேணு எஃப்சி முடிஞ்சு 4 ஆச்சு. அதை எடுத்துகிட்டு போனால் அறந்தாங்க போலீஸ் மடக்குவாங்க என்று சொன்னார்கள். நான் சொன்னேன், நாடகக்காரங்க என்று சொன்னால் விட்டு விடுவார்கள் என்று சொன்னேன். அப்படியே வேன் டிரைவர் சமாளித்து வந்து விட்டார். இங்கே வந்து பார்த்தால் ஊரில் சோறு ஓடாமல் ஒரு ஹோட்டலில் போட்டு மீன் மட்டும்தான் இருந்தது, ரசம் இல்லை என்று ஒரு குற்றச்சாட்டு. இருந்தாலும் மக்கள் அன்புக்காக நடக்கக்கூடிய நாடகம் சரி வள்ளிதர்ம நாடகம் உங்கள் மத்தியில் அதிகமாக நடைபெறும். நடிப்பச வேந்தன், நடிப்பச மன்னன், உங்கள் அபிமான நட்சத்திரம், எங்களது மேலூர் அருகாமல் பல்லவராயம்பட்டியைச் சேர்ந்த விஎஸ் செந்தாமரை கண்ணன் அவர்கள் இந்த மேடையிலே வேளன் வேடன் ரத்தனாக நடிக்க காத்துக் கொண்டார். குயிலினும் இனிமையான கோயில் வாணி கொஞ்சுமொழி பேசுகிற ரஞ்சிதம், எத்தனை வள்ளிகள் நாடக உலகத்தில் இருக்கலாம், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குரல் வளம், ஒரு பேச்சு திறமை, ஒரு ரசிகர பட்டாளம். ஆனால் வந்திருக்க வள்ளிக்கு அதிக திறமை உண்டு. மேடையில் வந்து நின்றால் சொல்லிக்கக்கூடிய உடல்வாகு, பேசக்கூடிய கம்பீரம், பாடக்கூடிய பாடலுக்கு அத்தனை பேருமே கைதட்டுவீங்க. எனது அன்பு அக்கா புதுக்கோட்டையைச் சேர்ந்த எஸ் மங்கேக்கரசி அவர்கள் வள்ளியாக நடிக்க காத்துக்கொண்டதற்கா. பாட்டுக்கன்று பிறந்து பாட்டுக்கன்றை வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நீங்கள் பார்க்காத நாரதரே கிடையாது. நான் முத முத நாடக உலகத்தில் வரும்போது என்னை பேராண்டி பேராண்டி என்று அழைத்து சென்று நாடக உலகத்தில் என் வாத்தியார் குருநாதா இருந்தாலும் மற்ற விவரங்களை சொல்லிக் கொடுத்தார். முத முத மேடையில் தர்க்கம் புராணம் வள்ளியெல்லாம் ஓசியை என்னமைத்துக்கு சம்பளம் வாங்குற பேசி பாருன்னு சொன்னவர் மதுரை மண்ணுக்கு பெருமை சேர்த்த வரைச்சு ஒரு பழனியப்பேன். செத்து போனாரா தாத்தா போயிட்டாரா? அதுக்கப்புறம் அப்படி வெளியில் வந்தாருன்னா என்னையா மேலோகத்திலேருந்து உண்மையிலே நாடகர் வந்துட்டாங்களா அப்படியே சொல்லிப்பார். ரத்த கலரில் ரோஸ் கலரில் புரட்டா சூரி திரைப்பட நடிகர் புரட்டா சூரி பிறந்த ராசாக்கூர் மண்ணுக்கு பெருமை சேர்த்தார் என் சித்தப்பன் அஞ்சரை கட்ட ஆறுமுகம். ஒரு கேள்வி, அந்த ஒரு கேள்விக்கு 5 பதில் சொல்லுவார். அந்த கேள்விக்கு தகுந்தார போல இருக்கும்.
இன்ன வரைக்கும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறா. புதுக்கோட்டை சங்கத்துக்கு பெருமை சேர்த்த எங்க அண்ணன் முத்தப்பா. அதுக்கப்புறம் இதை நீங்க சொல்ல முடியாது யாருன்னு சொல்லவா? சார்பற்றதா இருக்கிறது, சார்ந்ததா? அள்ளி நகரம் ஆதி நாராயணன். நீங்க நாடகத்துக்கு வந்தீங்களா? நாலு பேர் கேதம் சொல்ல வந்தீங்களா? அதுக்கப்புறம் உடம்பு வாகிலே பெருத்திருந்தாலும் அவன் குரல் இன்ன வரைக்கும் சிரிப்பதில்லை எங்க அண்ணன் கோதமங்கலம் முத்துச்சிரிப்பி. எங்க அண்ணன் முத்துச்சிரிப்பி நானும் ஆடாத மேடையே கிடையாது, நாடகம் கிடையாது, ஆயிரக்கணக்கான மேடை எங்க அண்ணனோட. அவன் உடம்பை பார்த்து நான் கேலி செய்தேன், மேடை மேடைக்கு நான் தான் சொன்னேன் நீ சூப்பர் சிங்கரில் பாடுவேன், சினிமாவுக்கு போவேன்னு. அவன் போயிட்டேன், நல்ல மனுஷன். முதல்லாம் ஃபோன் அடித்தா நான் அந்த ஊரில் நாடகத்துக்கு போகிறேன், டீ கடையில் டீ குடிச்சிருக்கேன்னு சொன்ன முத்துச்சிரிப்பி நேற்று ஃபோன் அடிக்கிறேன், அமெரிக்காவில் இருக்கே வைடான்றேன். நான் இன்னும் இந்த அஞ்சு ஊரை தாண்ட முடியலை. காட் இஸ் கிரேட். முத்துச்சிரிப்பிக்கு அப்புறம் பாட ஆட்களே இல்லையா? இந்த நாடக குளத்தில் ஒரு சிலர் தான் இருக்கிறார்கள், இருக்காங்க. ஐயா அந்த பாடியை எரிச்சிருங்கய்யா, அது வயிறு வய ஊரை கெடுத்தவனே இந்த பையன். ஓடி போயிரு, என்ன மயிர் சரக்கு. ஆனால் இன்று வரக்கூடிய நாரதர் திறமையானவன். என்ன மண்டையில் மசுறு இல்லை, நேரம் மசுரை போட்டு தேங்காய் போட்டு தேய்ச்சிக்கிட்டு இருப்பேன் டோப் மண்டையை. அன்பு சகோதரன், பாட்டுக்கண்டு பிறந்த ஒரு பயந்தமிழ் செல்வன், இந்த பகுதிக்கு புதிதாக இருந்தாலும் அடுத்து நீங்கள் பார்த்து விட்டு சுத்து வட்டார ஊருக்கெல்லாம் கேட்பீங்க, அந்தளவுக்கு பேரும் புகழும் வாங்க காத்து கொண்டிருக்கிற புதுக்கோட்டை அருகாமுள்ள வையாவுரி மண் கண்டெடுத்த எஸ்பி செந்தில்குமரன் அவர்கள் நாரதராக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். ஆறுமணிய கலையரசு பின்பாட்டு இசையமுது. இன்னைக்கு பாடுற பாட்டெல்லாம் ஒன்றுமே புரியலை. பெட்டிக்காரன் பேரை சொன்னால் பாட்டு பாடுறேன், ரத்த கொதிப்பு ரத்த கொதிப்பு. என் மாமனாருக்கு ரத்த கொதிப்புன்னா அந்த பிள்ளை உடனே கோகன் அழுகுது, எங்கள் அப்பாவுக்கு ரத்த கொதிப்பான் பாட்டு. ஆனால் பழமை மாறாமல் இன்ன வரைக்கும் ரசிகர் மத்தியில் கைதட்டு வாங்கக்கூடிய ஒரு பெட்டிக்காரனா எங்கள் அண்ணே கரூர் டி எம் முத்துக்குமார் அவர்கள். ஆறு மணிய பின்பாடல். உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் சக்கரவர்த்தி பருமத்வான் கோடைகிடி குமரன். ஓ மண்டையை பார்க்கும்போது எனக்கு கழுத்திருப்பி கோழி மாதிரியே இருக்கு, அதனால சிரிக்கிறாரா? அதில் ஏதாவது கப்ளிங் மாட்டுங்க ப்ரோ, கப்ளிங் கிடைக்கல. கப்ளிங் கிடைக்கணும்னா ஹலோ உங்கள் சட்டையை கழட்டி அதில் போடு, நீ முண்டை மாதிரி. மருதங்க சக்கரவர்த்தி பருமத்வான் கோடைகிடி குமரன், வயது ஏறினாலும் உன்னுடைய இசை இனிமை மட்டும் மாறலை,
திண்டுக்கல் ஏ எஸ் தாஸ் அவர்கள் மிருதங்கத்தை இசைப்பார்கள். சொன்னேன் சாம்பிராணி ஓட்டுக்கிளப்பு சரி மிருதங்க மட்டும்தான் வாசிப்பியா வேற இசை கருவியே இல்லையா பிபிபி ஊது எங்க அப்பா தான் செத்தவனே சொல்றேன் நீர்மாலைக்கு வந்து ஊதிட்டு போ நல்லா வருவேன். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி வட்டம் மேலப்பட்டு ஊராட்சி வடுகாடு காக்கும் காமாட்சி அம்மன் ஆன்மீக அறக்கட்டளைக்கு சொந்தமான காக்கும் காமாட்சி அம்மன் திருக்கோவில் மகா கும்பாசிவலையை முன்னிட்டு வருகின்ற 13/6/2024 அப்பா நீ ஒரு காலம் நொண்டியான் நான் கூப்பிட்ட குரலுக்கு அந்த பரட்டை முள்ள விட்டு ஓடியாரம் களிசரி காளிமுனி ஐயா வருதான் அந்த பாண்டி முனியெல்லாம் இங்கே இருக்கா. ஆதி காலம் ஐயாக்க உள்ள காலம் பழைய கிழமையும் உள்ள காலத்தில் இந்த வயிறு வயலில் கட்டிக்காத்த சாமி இன்னும் வீரம் குறையாமல் இருக்கா. சாமி வருதா வரணும் சாமி வரும் தயவு செய்து சாமி ஆடும்போது யாரும் கேலி பண்ண வேணாம் சிரிக்க வேணாம்
நான் சாமி அழைக்கும் போது உங்கள் குலசாமியோ உங்கள் கஷ்டத்தை நினச்சி நீ மனமுருகி கும்பிட்டு வேணேன்னா அடுத்த வருஷம் கண்டிப்பாக அதை நடக்கும். இது நான் கண்ட உண்மை. நாங்கள் கோடாங்கி சொல்கிறதெல்லாம் பழிக்கும். அதுக்காக சாமி ஆடும்போது தண்ணியை போட்டு எவனாவது ஆடினேன்னா முதுகு முக்காத்துட்டு வராது. ஏன்னா சாமி ஆட ஆளில் கூட விகுதியை போட்டு நின்றுட்டா என் பாட்டு குஜுக்கு நின்றுக்கிறேன். தண்ணியை போட்டு ஆடுறவன் மறு கட்டியும் கொடுத்தாச்சும் உட்காறேன். அது மாதிரி ஆடாதையே கேலி பண்ணாதையே எக்கோ வைங்க சிங்க சார் போய் சேது பதினாடு சேது பதினாடு எனக்கு சிவகங்கை என்ன நாடு. இந்த சிவகங்கை மண்ணில இருக்கக்கூடிய அஞ்சு சடை பின்னலிட உனக்கு அழகு சடையும் தோரணையிட என் பொண்ணாத வெட்டுடையா காளியம்மா இந்த மயிரவைய கிராமத்துல கொஞ்ச நேரம் இந்த முனியாண்டிய கூட்டிக்கிட்டு எந்திரி அடந்த முடி அழகா என் அழகு மேமாதுரே என் தாடிய நிறைச்சவே வயிறுவைய ஏறி அவளை திறம முடியும் பேர் வாங்கினா பம்ப நிறைச்சவே என்ன போல பாளையம் கூப்பிட்டா என் பொல்லாத தர்ம முனி நீ பரிதேசி வேஷம் போட்டவன்டா நார பறக்காத நார பறக்க முடியாத கம்மாயா உனக்கு ஒரு மடை இல்லை ரெண்டு மடை இல்லை நாப்பத்தெட்டு மடையும் கட்டி காப்பாத்தின ராம நாட்டு கருப்பு ஓ ராம நாட்டு கலங்க வெட்டு கொஞ்ச நேரம் வைரிவய கிராமத்தில் எனக்கு வீரம் குறையல இந்த மக்களை என்ன நான் காக்கிறேன் என்று சொல்லி கொஞ்ச நேரம் அந்த வெட்ட வழி பொட்டலில நீ விளையாட எந்திரி ஆதிகாலம் நம்ம பாட்டையும் போட்டே உள்ள காலத்துல இந்த வைரி வயல்ல குடிக்கே ஊரல் இல்லே உங்களுக்கு கும்பிட சாமி இல்லே பிறப்ப நல்லா பெறங்கோடி ஏக்கிறேன் பங்காளி எல்லாம் சாமி கும்பிட கும்பிட்டா பகையா தாண்டா போறேன் இங்க இருக்கும் பெரிய மனுஷெல்லாம் எங்க ஆயுசுக்குள்ள நாங்க கண்ணழகு பார்க்கணும் இருக்கும் பிள்ளைகளுக்கு நல்ல பாதைய காட்டணும் இல்ல என்ன பாட்டேன் போட்டேன் கும்பிட்டா சாமி மம்மாண்டு போயிரும்னு பனிரெண்டு வருஷம் பயிரி வய கிராமத்துல பாரா மழை இல்லே அப்ப கம்மா கரையெல்லாம் இங்க கல்லு புல்லு மேயுதுடா அப்ப நம்ம கிளவி சொல்லி எழுதுச்சா நான் எப்படி மக்க வளர்க்க போறேன் எப்படி இந்த வாரிசுகளை வளர்த்து ஆளாக்க போறேன் பஞ்சம் தாங்களே வயிறு வயல புல்லுலாம் கருகுதுடா அப்ப கூப்பிடுங்க முனியாண்டி சாமிய அப்ப ஊருல மூத்த வாரிசுக்கு சாமி இறங்கிட்டா தலைய குளிக்கி ஆடையில வயிறு வயல்ல கிழக்க குமுறுதுடா வேகமெல்லாம் அப்ப மாயமா மழை வேஞ்சு நம்ம கிளவி மயிலி கீரை உடுங்கி இந்த மக்க வளர்க்கிறாடா அப்ப கோட மழை வேஞ்சு நம்ம கிளவி கோவக்கீரை உடுங்கி புள்ள வளர்க்கிறாடா எப்படி போற தெரியுமா இந்த கூட்ட இன்னைக்கு எப்படி போற தெரியுமா நீங்க கரையில்லா அக்கம்மா துடியான தெய்வம்னாவா ஆண்டி சாமி நீ முளைக்காத வெத நொண்டி சாமி நீ கும்புள்ளாக்கால என் பாண்டி முனி நீ முளைக்காத வெத பட்டவா நீ நீந்தாத மீனு ஆதி நாளையில வயிறு வயல்ல நம்ம கிளவன் கிளவி ஓடையில இங்க இருக்கக்கூடிய வீரமுனி ஆண்டவருக்கு இங்க கோயில் சாமி வாங்க கூடாதுன்னுடா மாட்டு வண்டி கட்டி வயிறு வயல நம்ம கிழவனும் கிளவியும் மயில கால ரெண்டு ஊட்டிய அப்ப கனத்த வாழையத்தி காளிக்கு வளர்த்த காரி மாடு ரெண்டு ஊட்டி இந்த சாமிக்கெல்லாம் இங்க கோயில் சாமி வாங்க கூடாதுன்னு மதுரை அஞ்சு லட்சம் வீதியா அம்பியாவதி பட்டணமா மதுரை மீனாட்சி வாசலா என் முனியாண்டிக்கு நம்ம கிளவே ஒட்டு உருமாளுக்கு அங்க கோரி பாளையரோட்டுக்கும் சிறுச்ச முகத்துக்கும்
அங்கே சிம்மக்கல் ரோட்டுக்கும் அத்தீரு வாசத்துக்கு அணக்கல் ரோட்டுக்கும் அங்கே தாழம்பு வாசத்துக்கும் தல்லாகுல ரோட்டுக்கும் அங்கே பூஜா ஜாம தானே அத்தி என் முனியாண்டிக்கு வளர்த்த புள்ள மாடு ரெண்டு ஊட்டிய அங்க கணத்த வர எத்தி நம்ம இந்த வழியில போக வேணா மதுரை ஒத்த கடை வழியில் மாட்டு வண்டி வரையில பூவாடைக்கு பாண்டி முனி வண்டிய மறுக்கிறான்டா அப்ப வயிறு வய நம்ம கிளவேன் சொன்னானா பூவாடைக்கு இந்த பொல்லாத பாண்டி முனி வந்துருச்சு நான் இது நம்ம வண்டிட்டு அண்டுன வயிறு வய வீரமுனி ஆண்டவர காணாமடா அப்ப வண்டி மூக்காணி கட்டையில உட்காந்து அட தட்டுடா மாட்டம் போவோம் வயிறு வயல இருக்கிற சாமி எந்த பேய்க்கும் முடி கொடுக்க மாட்டாதா வாசனை கிளம்புது ஆயிரம் பாட்டுல சாராயா எப்ப பாண்டி முனிக்கு அடிநாக்கு பத்தாதுடா மூவாயிரம் பாட்டுல சாராயா என் ஜீனா முனி நாக்கு பாண்டி முனிக்கு பத்தாது போ கள்ளி சரி நல்ல கம்மாயா நான் தினமும் வணங்கக்கூடிய கள்ளி சரி நல்ல கம்மாயா ஏ பொல்லாத உடமாறமா உடமரத்துக்கு கீழே உனக்கு 600 நல்ல வருஷமா என் ஜீமா என் காளி முனி ஐயா உனக்கு கட்டடம் கிடையாது உனக்கு சீமா கருவா உடமரம் தாம்படுங்க அந்த உடமரத்தும் உள்ள ஒத்தம் உள்ள எவனை எடுக்க முடியாதுடா என்னை என் நாடு பூரா பேரு வாங்க வச்சது உண்மையானா இந்த வயிறு வயல இருக்கக்கூடிய உன் தம்பி வீரமுனி ஆண்டவரை கூட்டிக்கிட்டு கொஞ்ச நேரம் நீ இருக்கிறது உண்மையானா விளையாட வாவாவா உடம்பெல்லாம் சந்தனா இன்னைக்கு வயிறு வயல ஊதுவத்தி வாட அடிக்கிறப்பு அந்த 18 படிய விட்டு உன் தீத்தக்காரராக கூட்டிக்கிட்டு என் 18 பெரிய 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 கருப்பு கொஞ்ச நேரம் எந்திரிச்சு வாவாவா தங்க நல்ல புடியருவா சாமி புடியருவா சாஞ்சாடும் விச்சருவா சாமி உன் விச்சருவா உனக்கு விச்சருவா இந்த வயிறு வேலை கிராமத்துல நான் வீரம் குறையல இந்த மக்களை காக்கிறேன் சொல்லி இந்த வீரமுடைய ஆண்டவரை கூட்டிக்கிட்டு கொஞ்ச நேரம் விளையாடு நல்ல குடியாருவா கருப்பேன் குடியாருவா யார் பறிக்கும் விச்சாருவா உனக்கு விச்சாருவா பிறந்தாது என் மலையாளம் என் போய் வளர்ந்த கீநாடு அந்த கீநாட்டு தெலுங்கு போட்டல்ல உன் பிள்ளை கூட்டாது கேட்கலையா என் பிள்ளை கருப்பு உனக்கு பேர் இருக்கா எடுத்து வைக்கும் கால்களுக்கு சாமி கால்களுக்கு இரு கிளம்பும் சல்லடமா உனக்கு சல்லடமா உனக்கு சல்லடமா மலையாள
சிலையாக எந்த சீரி பாயிராண்டா கலப்பு சிலையாக எந்த முன்னே சீரி பாக்கிறாண்டா மாறாண்டா ஓடி மாறாண்டா எங்க கரப்பு வரான் தாராண்டா தங்க கரப்பு அரவந்தாண்டா எங்க கரப்பு சாமி எப்படி இருக்குன்னு எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டீங்க. துடியார் அனி தினமும் இந்த ஜாமியெல்லாம் வேண்டுங்க எல்லாரும். இந்த ஜாமிகிட்ட என்ன வேணாலும் நடக்கும், ஆனால் தவறு செஞ்சவனா இருக்க விடாது. அதே உண்மை. அதற்கடுத்தபடியாக ஆடல் அரசி அபிநய சுந்தரி நாட்டிய தாரகை. அஞ்சரை வரைக்கும் இந்த பிள்ளையை கட்டி பிடிப்பேன், ஆனால் எவையும் முண்டாட்டின்னு தெரியல. குருஜி யூடியூப்பில் பார்த்துட்டு ஃபோன் அடிச்சுட்டு அடியாளை கூட்ட வரேன் அடிக்கிறது. சரி விடு, எந்த மாடாக இருந்தாலும் வண்டியில் பூட்டி பார்ப்போம், போனால் பார்ப்போம், இல்லைன்னா மாட்டை கலை கரை வைக்க போடுவோம். புதுக்கோட்டையை சேர்ந்த வளர்மதி அவர்கள் டான்சன் காமிக். காசு கொடுத்தது சரி, அங்கேயே ஏறி போறியா குறுக்கோலியா? குறுக்கோலி அவரை படுக்க போட்டு கூட ஏறிப்போ. கொஞ்சம் இதில் வேணா பண்ணுவேன். எம்கேஆர் அவர்களுக்கு எம்கேஆர் அன்பாலயத்துக்காக மேலப்பட்டு எனது அன்பு வாத்தியார் ராஜ நடிகர் கேபிஏ காளிமுத்து ராஜ நடிகர் சார்பாக, என் அன்பு மகன் நாரதர் அஜித்குமார் அவர் குடும்பத்தின் சார்பாக 201 அம்பலிப்படுத்த பெருமைப்படுத்திய மேலப்பட்டு கிராமத்தாரர்களுக்கும் ராஜ நடிகர் காளிமுத்து அவர்களுக்கும் அஜித் அவர் குடும்பத்தாரர்களுக்கு நன்றி வணக்கம். போதும் அவன் முண்டாட்டிக்கு வாச்சு. நீ என்ன போற வருது ஏதோ ஆடுது, நீ கொஞ்சம் கட்டி பிடிக்க நான் உனக்கு வருவா. நான் தான் கட்டி பிடிக்க போறேன், நீ உட்காந்து ஒழுவு விட்டு கொடுக்கணும்ல. அதுக்கடுத்தபடியாக நகைச்சுவை மன்னன் நகைச்சுவை மாமணி உங்களை சிரிக்க வைப்பதற்காக உள்ளே டான்ஸை பார்த்த உடையமா படுத்து கிடக்கிறான் ஒரு கண்டங்கருவா பாம்பு. 30 கிலோ எலும்பும் 18 கிலோ சதையுடன் ஒரு சிறுவன் வந்திருக்கிறான். காரியாவட்டி அருகாமல் உள்ள மருதங்குடி மண்ணின் மைந்தன அன்பு அண்ணன் ஏ மருதமணி அவர்கள் மற்றும் ஒரு பப்புனாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். தெல்ல தெளிவாக இங்கே ஒளி அமைத்து மேலும் இந்த வைரவைய கிராமத்தை வெளிச்சமாக பிரகாசமாக ஆக்கி கொண்டிருக்கின்ற ஒரு அருமையான மைசட் எங்களது அறந்தாங்கி ஜீவா சவுண்ட் சர்வீஸ் அறந்தாங்கி. அரு செல்லல மேலும் மக்களுக்கு காமித்த எங்களது ஜீவா ஒளிவெளி ஸ்தாபனம் அறந்தாங்கி என் அன்பு உள்ளத்துக்கு ரொம்ப நன்றி. தம்பி உனக்கு கல்யாணம் ஆகலையாப்பா? இந்த தரத்தினை முடிச்சு ஆர்டிஸ்ட் பக்கத்திலே சோசியர் உட்காந்துருக்கேன். எப்படி ஆகும்னா அவன் தூக்கி போட்டு உடனே பாஞ்சானே என்ன பண்ணுவேன் தம்பி? நீ ஆகலைன்னா கரெக்ட் பண்ண மருதமணி பொம்பளை வசம் போட்டு வருவேன். ஒரு 11 ரூபா மட்டும் தச்சனை வச்சுட்டு அவனை தள்ளிட்டு போயிடு. எலும்புதே தட்டு போடும். நாடகத்தை காண வருக வருகன்னு இரு கரங்குப்பி அழைத்திருக்கிறார்கள். வைரி வயல் வள்ளம்பர் சமுதாய மக்கள் அன்பு உள்ளத்திற்கும் சுற்றுவட்டாரந்து வருகை தந்த அத்தனை உள்ளத்துக்கும் இந்த நாடகத்தினுடைய அமைப்பாளரும் உங்களிடம் பேசிக்கொண்டும் நடித்து கொண்டிருப்பவன் என்னை வாழ வைத்த அன்பு தெய்வம், எத்தனை ஏழை மக்களுக்கு நான் உதவி செய்தாலும் இன்று பசியாத்தும் நிலைமையிலே என் வாத்தியார் என்னிடம் இல்லை. விருதுநகர் மாவட்டம் வீரசோழன் அருகாமல் இருக்கக்கூடிய வீர ஆலங்குளம் என்ற கிராமத்தைச் சேர்ந்தவர் எங்கள் வாத்தியார் பேர் எஸ்எஸ் மணி ஐயாவுடைய மாணவனும் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகாமல் உள்ள கள்ளிசேரி கிராமத்தில் நான் பிறந்தாலும் பசியினுடைய அருமை பாசத்தினுடைய அருமை உலகத்திலே தன்னுடைய மகன் அறியாத வயதிலே தெரியாத தவறு செஞ்சாலும்
என் மையன் அப்படி செஞ்சிருக்க மாட்டான் என்று கதறக்கூடிய ஒரே உள்ளம் பெத்த தாய். எங்கள் அம்மா பிறந்த ஊர் விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகாமலன் ஒச்சிக்குளம் கிராமத்தில் எம்கேஆர் அன்பாளையம் என்ற ஒரு ஆதரவற்ற இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர். உங்கள் அத்தனை பேர் அன்போடு ஆசீர்வாதத்தோடு இப்பொழுது நான் திரைப்பட நடிகர் அடிகனை எம் கே ராதாகிருஷ்ணன் பபுனுகாமி மற்றும் பல வேடங்கள் தாங்கி நடிக்கிறேன். இத்துடன் வேக்காடும் எரிச்சலும் தாங்காமல் முடிக்கிறேன். அத்தா அத்தாய் என்ன வேணும்? இன்னைக்கு அரிசி ஓடலையே, மன்னனை ஊத்துறாங்களாம். சரி, சாமி ஆட வந்தவ இல்லையா, கூட்டிட்டு போ, உனக்கு எந்த குறையும் வராது. வா போமா, நம்ம ஊருக்கு போவோம். வா அத்தாய், ஊருக்கு போவோம். வா ஆ, நல்லா இருக்கணும் தான். நான் போயிட்டு வரேன். மயே கெத்த விடாத, நீ சரக்க விடாத, அதே நல்லது. எத்தனைய பேரு அன்பு தம்பி, இங்கே யூடியூப் எடுத்துக்கொண்டிருக்கின்ற உங்கள் அத்தனை பேரையும் நான் பார்க்க முடியாட்டாலும் என்னை பார்க்க வைத்து உங்களை அத்தனை பேரும் சொந்தங்களாக என் நெஞ்சில் கொண்டு வந்து சேர்த்தவன் இங்கே அமர்ந்திருக்கின்ற என் அன்பு தம்பி, ராமநாதபுரம் மாவட்டம் பெருநாளி அருகாமல் உள்ள காடமங்கலம் கிராமத்தைச் சேர்ந்த யூடியூப் சேனலில் எடுத்துக்கொண்டிருக்கின்ற என் அன்பு தம்பி முருகன் அவர்களுக்கு சோரான ஒரு கைதட்டு கொடுத்தனால். ஆனாமரியா, என்ன வேலையா வந்திய? நான் ஊரே கொண்டு இங்கேருந்து வந்தியாக்க. சரி சரி சரி, பரவாயில்ல பரவாயில்ல, நூறுரூவா வந்து வாங்கிக்க, பேங்கில் வா. மானாமலேருந்து வர பூரா தேங்காய் தானா? உங்கள் காய் நல்லா இருக்குல்ல. சரி சரி, 50 ரூபா அம்பளி அனுபவத்துக்கு நன்றி, போயிட்டு வரேன். எத்தனைய பேர் எதை எதையோ எழுதி வச்சாங்க, இப்படி தத்துவம் எல்லாம் ஒரு சில பேர் எடுத்து சொன்னாங்க. எத்தனைய பேர் எதையோ எழுதி வச்சாங்க, இப்படி தத்துவம் எல்லாம் ஒரு சில பேர் எடுத்து சொன்னாங்க. நல்லதை சொன்னால் நாட்டுல யார் ஏத்துக்கிட்டாங்க, இந்த நாடு ஓர போக்குல அவங்க நடந்துக்கிட்டாங்க. எத்தனைய பேர் எதையோ எழுதி வச்சாங்க, இப்படி தத்துவம் எல்லாம் ஒரு சில பேர் எடுத்து சொன்னாங்க. ஒரு சில பேர் எடுத்து சொன்னாங்க, நல்லதை சொன்னா நாட்டுல யார் ஏத்துக்கிட்டாங்க, இந்த நாடு மோர போக்குல அவங்க நடந்துக்கிட்டாங்க. எத்தனைய பேர் எதை எதையோ எழுதி வச்சாங்க, இப்படி தத்துவம் எல்லாம் ஒரு சில பேர் எடுத்து சொன்னாங்க. அம்பலப்படுத்த பெறும்.